கடலை மாவு 400 கிராம், 200 கிராம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 200 கிராம் பொடிசா வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சோம்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், ஒரு பின்ச் சோடாப்பு, காயப்பொடி கொஞ்சம் தேவையான அளவு போட்டு நல்லா கலந்துக்கிடலாம், ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச கீரை, அரைக்கீரை போட்டிருக்கேன், எந்த கீரைனாலும் போட்டுக்கிடுங்க, நல்லா பிசைஞ்சிக்கலாம். கீரை போட்டு பிசைஞ்சாச்சு, கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிடுங்க, பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி போட வேண்டியது. எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுக்கிடுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கணும், அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும் கீரை. ஸ்லோ வச்சு மாற்றி போடலாம், மாற்றி போட்டு நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். போண்டா ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்க, இனி நம்ம எடுத்துடலாம். போண்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்க வீட்டில் போண்டா செய்யுங்க.